மிருக உணர்வு விலகி மனிதனாக மாறி பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் ஆன பின்னும் சக மனிதனை கொல்லும் விலங்கின் குணம் இன்னும் மாறவில்லை. அதற்கு சமீபத்திய நிகழ்வுகளை சாட்சி. மனித இனம் தோன்றி பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் ஆகின்றன என்று விஞ்ஞானம் சொன்ன போதிலும், இத்தனை ஆயிரம் வருடங்களில் பூமி தாய் பெற்றெடுத்த மனோபலம் மிக்க ஆன்மகன் மகாத்மா காந்தி அவர்கள் மட்டுமே அன்பாலும் சகிப்புத்தன்மையாலும் ஆயுதங்களை கூட வெல்ல முடியும் என்று சாதித்து காட்டியவர் மகாத்மா காந்தி அவர்கள். ஏற குறைய உலகில் உள்ள எல்லா நாடுகளும் தபால் தலை வெளியிட்டு கௌரவப்படுத்திய தலைவர் மகாத்மா காந்தி அவர்கள் மட்டுமே. அவரது கண்ணசைவுக்காக எத்தனையோ பதவிகள் காத்திருந்த போதிலும் பதவிக்கு ஆசைப்படாத உத்தமர் காந்தி அவர்கள். அவர் அகிம்சையால் வென்று கொடுத்த இந்த நாட்டை இன்று அரசியல்வாதிகள் தங்கள் அராஜகத்தால் ஆண்டு கொண்டிருக்கின்றனர். மகாத்மா காந்தி அவர்களின் கொள்கைகளை கடைபிடித்தால் மட்டுமே நாட்டில் வன்முறைகள் ஒழிந்து அன்பு அமைதி சமாதானம் நிலவும். உங்க அம்மா சீதனமா கொண்டு வந்ததா இந்த இடமெல்லாம் யார் வயிற்று அடிக்க பாக்க? பதவியில இருந்த என்ன வேணாலும் செய்வியா நீ? அவங்க எல்லாம் யாரு நினைச்சலா? என் அண்ணன், என் அக்கா, தம்பி, தங்கச்சி, மாமே மச்சான், அங்காளி வங்காளிவே. ஆளுங்கட்சி எம்எல்ஏ வந்துட்டு நீ பிரச்சனை பண்றியா? ஆளுங்கட்சியா இருந்தானே எதிர்க்கட்சியா இருந்தானே? என் சொந்தக்காரன் எல்லாம் கஷ்டப்படும் போது அதை பத்தி சும்மா இருக்கு அல்லங்களா? எங்களுக்கு உன் ஃபேப் சிட்டி பேதன் சிட்டி எல்லாம் வேணாம்ல. நாங்க பஞ்ச பரதேசி தாவே, எதை கூழ கஞ்சியா குடிச்சிட்டு சாதி சனத்தோட ஒண்ணு மண்ணா இருக்க விடுவே. இங்க வரலாம் மந்திரி அம்மா, என் ஜனங்களுக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன். அதையும் மீறி நீ பிரச்சனை பண்ணேனா உன் உயிரையும் எடுப்பேன்டா. மண்ண போடு, அதுக்கப்புறம் சிமெண்ட போடு, போடு போட்டு பூசு. கட்சி ஆபீஸ்ல போன் வேணும். என்னம்மா காராணி, நீங்க ரெண்டு பேரும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் இந்த தங்கையா வளதா சார். இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் புதுசா வீடு கட்டி குடுக்கறேன்னு சொன்னா, ஃபேப் சிட்டில வேலை கூட வாங்கி குடுக்கறேன்னு சொன்னா, ஆனா இவர்தான் ஒதுக்க மாட்டேங்கிறாரு. என்ன பண்ணனும் எனக்கு தெரியாது. அந்த தண்டிக்கு போங்கடு. என்னன்னு கேட்டா என்ன தவே சொல்லுது? ஒடுக்கப்பட்ட இந்த சனனா என்ன எம்எல்ஏ ஆக்கிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நான் கட்சின்னு கூட பாக்க மாட்டவே. அங்க நிறைய டிவி சேனல் இருக்குன்னு நினைச்ச நீ ரொம்ப ஓவர் ஸ்மார்ட்டா வரே. ஆல்ரெடி நம்ம பார்ட்டியோட மானம் எல்லா டிவி சேனலும் நாரி போயாச்சு. ஆட்டம் கொஞ்சம் மதியாக்குப்பா. இந்த மந்திரி அம்மா இங்க இருந்து போற வரைக்கும் என் போராட்டத்தை கைவிட மாட்டேன். ரெண்டு பேரும் அந்த இடம் காலி பண்ணி வேகம் வாங்க. மனசுல ஆயோ? இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல சார். ஏதோ நீங்க சொல்ற மரியாதைக்காக போறேன். ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இந்த தங்கையா உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்க இடம் உங்களை விட்டு போகவே போகாதுல. நான் உயிரோட இருக்கும் போது உங்களை எல்லாம் அனாதையாக்க பாக்கல. அந்த கலாராணி, அந்த கலாராணி இல்ல அவங்க ஆத்தா புருஷா வந்தா கூட உங்களை ஒண்ணும் பண்ண முடியாதுல. நான் இருக்கல, நான் இருக்கல.
இல்லைங்க வாலா, என் காலரை பிடிச்ச வேலை கொஞ்சம் தூக்கிட்டு வாலா. கலாராணி கூட இருக்கிற தைரியத்துல இந்த தங்கையா காலரை பிடிக்கிறியால மோதி என்ன தூக்கிட்டு வந்த விஷயம் எங்க மேடமுக்கு தெரிஞ்சுதா உன் குடும்பத்துல ஒருத்தன் கூட உயிரோட இருக்க மாட்டேங்கிற ஜாக்கிரதை. ஹலோ, இங்க யாரு கத்துதான் தெரியுதா? ராஜேஷ் தானே. அதனாலதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மந்திரி அம்மா. எவ்வளவு வேணும்? 200 கோடி ரூபா. அந்த ராஜேஷ்காக 200 கோடியா? அவனுக்காக இல்ல மந்திரி அம்மா, நீ பிரியப்பட்ட ஃபேப் சிட்டிக்காக. ஃபேப் சிட்டியா? ப்ராஜெக்ட் 5000 கோடி மதிப்பு, பேருக்கு என்ஆர்ஐன்னு ஒரு பசப்பு, கடைசியா கட்டி முடிக்கும் போது 4500 கோடி ரூபா வேல்யூ. இதெல்லாம் யாரு அப்பன் வீட்டு காசு? உழைச்சா சம்பாதிக்க போற ஓசில வர்ற காசு தானே? இதுல நான் என்னத்த பெருசா கேட்டேன்? பிச்சை காசு 200 கோடி ரூபா தான். அதை கொடுத்துட்டேனா அந்த குப்பத்து சனங்களை நான் பாத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பேப் சிட்டியா நோப் சிட்டியா நீ கட்டிக்க. 250 கோடி ரூபாளா? 300 கோடி ரூபாளா? கடைசியா அவன் சொன்ன வார்த்தை கேட்கவே நல்லா இருக்குல்ல. அதுலதான் அவன் முன்னுக்கே வந்தா ஒன்னால இல்லல. யோ பிச்சமுத்து, கண்ணை தொலைச்சிட்டு சஸ்பெண்ட் ஆன அறிவு கூட இல்லாம மாசம் மாசம் வெக்கம் இல்லாம சம்பளத்தை மட்டும் வாங்கிட்டு போயிடுற. யோத ஐயா கிட்ட உண்மையை சொல்லியா? கண்ணை எங்கேயா ஒளிச்சு வச்சிருக்க? திருடனுங்க, திருடிட்டு போயிட்டானுங்க. அந்த தாசு தண்ணியை போட்டுட்டு நாராயணன உன் துப்பாக்கியால சுட்டுட்டு தப்பிச்சிட்டான். எங்க அவன் மாட்டிக்க போறானோன்னு துப்பாக்கியை திருடன் திருடிட்டு தான் கதவுறையா? சார், டியூட்டில இருந்துகிட்டு மேலதிகாரி கிட்ட திட்டு வாங்கிட்டு வேலை பாக்குறத விட பாதி சம்பளத்தை வாங்கிட்டு வெளியில சந்தோஷமா இருக்கலாம் சார். நீங்களும் என் பேச்சை கேட்டு ஏதாவது தப்பு பண்ணி சஸ்பெண்ட் ஆயிடுங்க, அப்புறம் வெளியே எவ்வளவு சந்தோஷம் இருக்குன்னு உங்களுக்கே புரியும். இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தானாக்கா நம்ம எல்லாத்தையும் கெடுத்துருவோம் சார். முதல்ல அங்க இருந்து போக சொல்லுங்க சார். யோ, நீ என்னையா என்ன வெளியே போக சொல்றது? பணம் வந்துருச்சுல, நானே போறேன். பாபருக்கும் ராமருக்கும் பாதி பாதி இடம் இருக்கு, ஏழைங்க தூங்கத்தான் தெருவோரம் முனை இருக்கு. பாபருக்கும் ராமருக்கும் பாதி பாதி இடம் இருக்கு, ஏழைங்க தூங்கத்தான் தெருவோரம் முனை இருக்கு. பசி வந்தா தண்டனகா 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 தண்டனகா, குசி வந்தா குந்தலகா 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 குந்தலகா.
கெட்ட வேஷம் தான் ஆஸ்காரு வாங்காம அடங்காது வேகம் தான் ஆத்தங்கர கொக்குதான் 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 ஒத்த காலி நிக்கிதா 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 மக்களோட கோடி மனோ ஜெயமாக்கெல்லா தெரிதா சத்தியத்தின் பேர சொல்லி ஒய்க்காள ராமரிதா எழுத்தவனும் தம்பியத்தான் என்னுறான் என்னுறான் ஜெய கழியா திண்ணுறா 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 கோயில் பட்டி சீனி கட்டி கொடுக்கான லைஸ் கத்தி என்ன சொல்லுற தொண்ணூறு மொயிலு குட்டி குறுமூறு பெண்ணை கத்தி ஜாட காட்டுற என்ன சொல்லுற கட்டி ஜாத காட்டுற பாதி பாதி இடம் இருக்கு தூங்கிடத்தான் எங்களுக்கு பிளாட்பாரா நடை இருக்கு காலி பண்ண சொல்லி வார்னிங் கொடுக்கணும்னா 5000 வீட்டை காலி பண்ணி வசூல் பண்ணணும்னா 10000 லேசா காயப்படுத்துறதுக்கு 15 கைய கால உடைக்கிறதுக்கு 20 அதை நாங்க செய்ய மாட்டோம் அதாவது மடிபாகத்துல என் ரெண்டே கண்ணால தான் ஆக்கிரமிச்சிருக்காங்க சார் காலி பண்ணணும் பேரு கஜா ஐம்பதாயிரம் 100000 100000 அவனுக்கு சப்போர்ட் தாதா பையன் பாண்டிச்சாமி பாண்டியா அப்படின்னா ரெண்டு தாசு உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அது தங்கையா மேட்டர் தலையிடாத தங்கையா இல்ல தங்கையா புள்ள ஐயோ சொன்னா புரிஞ்சுங்க மச்சான் அந்த தாதா மேட்டர் விட்டுருவோம்டா அந்த பாண்டிச்சாமி அவங்க அப்பாவோட மோசமான புறம்போக்குடா அப்ப 2 லட்சம் சும்மா கிடைச்சிருமா தங்கையோட மோதனா நமக்கு தானா ப்ராப்ளம் பின்னால நீ இருக்க விஷயம் தெரியாம தப்பு பண்ணிட்டேனா மன்னிச்சிருனா அப்படின்னு சொன்னா போச்சு இதுக்கு போய் இவ்வளவு பில்டப் கொடுக்குற நீ பெரிய கேப் மாதிரிடா நீ இங்க இருக்க வேண்டிய ஆளு இல்ல சட்டசபையில இருக்கணும் என்ன ரொம்ப புகழாத வெக்கமா இருக்க வெக்க போய் அட்வான்ஸ் வாங்கிக்க டேய் தாசு அனாவசியமா என் பிரச்சனையில தலையிடாத அப்புறம் இடுப்பு நரம்ப இருக்காது Oh!
ராசியான கத்தி காப்பாத்திட்டாமல அந்த காந்தி நகர் தாச உள்ள தூக்கி போட்டு முட்டிக்கு முடி தட்டுங்கயா. ஏன்பா தங்கராச, ஏதோ உங்க குப்பத்தை காலி பண்ணிட்டு மேப் சிட்டி கட்டி தரத அந்த தங்கையா நித்தி விட்டாராமே. ஆமா நின்னு போச்சுமா. ஏதோ நல்லது நடந்துச்சு. ஆமா இந்த கலட்டலாம் எதுக்குமா? சிறப்பு பொருளாதார மண்டலம்னு ஏழைங்க நிலத்தை புடுங்கி பணக்காரங்களுக்கு கொடுக்கிறது. இந்த வட வேணுமா? இன்னும் கொஞ்சம் போதுமா? என்னடா கட்சி மாநாட்டுக்கு போயிட்டு வரியா? அதான் ஆடி நிக்கிறானா? சும்மா வா, 500 ரூபா போனா பிரியாணி போட்டணும், ஒரு கோட்ரு ஃப்ரீ. ஓ ஏய் வழிபடுங்கடா. டேய் என்னப்பா ஒரு மாதிரிங்கற டூப்ளிகேட் சரக்கு போறதுக்கு தலை உயிர் போகுது. ஒரு பீரடி தலை எல்லாம் குறைஞ்சு ஒரு கிளாஸ் பால் குடின எல்லாம் சரியா போயிடும். என்ன பார்த்த பால் குடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே ஓடி போயிரு. ஏ தாசே, எஸ்ஐ உன்னை கூட்டிட்டு வர சொன்னார், கிளம்பு. ஏய் யார் ஏரியால வந்து குரல் குத்துனுகிற? நீ போ, நாங்க சாயங்காலம் வரோம். இரியா தாசரே, அதான் சாயந்தரம் வரேன்னு சொல்றல்ல, போ கொஞ்சம் பிச்சமுத்து சார், நீங்க ரெக்வஸ்ட் பண்ணீங்கன்னு இந்த பெயில் அரேஞ்ச் பண்ணேன். இனிமே இந்த மாதிரி ரவுடி கேசஸ் என்கிட்ட கொண்டு வராதீங்க ப்ளீஸ். யாரையாவது ரவுடி அப்படின்னு சொல்லி பண்ணா? இது பாருங்க, மரியாதையா பேசுங்க சார். நீ மரியாதையா பேசறதுக்கு முதல்ல நான் என்ன தப்பா சொன்னேன்? என்ன ரவுடிங்கற? அடிதடியில அரெஸ்ட் ஆகி ரவுடி லிஸ்ட்ல இருக்கிறவங்கள ரவுடின்னு தான் சொல்லுவாங்க. ஓடே ஓடே, இறா 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 ப்ளீஸ் மா. வாட் இஸ் தி திங்க் ஆஃப் சார்? அவன் தப்பா நினைக்கிறான், அவன் ரொம்ப நல்லவன். நான் பாத்துட்டு இருக்கேன். ஐ ஹேவ் ஃபேவர் டு ஹிம் ஜஸ்ட் बिकॉज யூ ரிக்வெஸ்டட். பீசா குடுத்துட்டு போங்க. பீசா? ஏன் கவர்மெண்ட் உங்களுக்கு சம்பளம் குடுக்கலையா? நான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இல்லங்க, டிஃபென்ஸ் லாயருங்க. 1 மந்த் முன்னாடி தான் நான் பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணேன். எங்க அப்பா கிட்ட வாய் மூடு குடியா. எங்கட்டயும் பணம் இல்லடா. இல்லையா? அப்புறம் வாங்க. முடியாதுங்க, இப்பவே வேணும் எனக்கு. இப்ப என் கையில துட்டு இல்லமா? இல்லடா. எப்படி? ப்ளீஸ் குடுத்துட்டு தான் போணும். குடுக்கல என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்ன பயமுறுத்துறீங்க? லாயர் அமெரிக்கா ஐபிசி செக்ஷன் 353 பிரகாரம் கேஸ் ஆகும் தெரியுமா? பாக்குறதுக்கு ஆப்பிள் பழம் மாதிரி இருக்க. இப்படியே உனக்கு ஒரு முத்தம் கொடுத்தா வெச்சுக்கோ. எந்த செக்ஷன்ல கேஸ் போடுவ? நீங்க இப்படி பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லங்க. ஏய் அழுகி நிறுத்து. இது எங்கயா புடிச்சு வந்த? ஓ ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணு. பணம் கொடுத்து வாங்கிக்கிறேன், அது வரைக்கும் இதை வச்சுக்க. தங்கம் தானே? இது எங்க அம்மா கொடுத்த மோதிரம், அதையே சந்தேகப்படுறியா? கடிச்சு வேற டெஸ்ட் பண்றியா? மோதிரத்துக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன் டங்கு வாரி அத்துருவேன். பிச்சமுத்து அட்ரஸ் வாங்கிக்க. எனக்கு தெரியும்.
தோட்டருக்கு ஜிந்தா பாத், கள்ளக்கர வாட்டருக்கு ஜிந்தா பாத், கட்டிக்கிற சிக்கனுக்கு ஜிந்தா பாத். தாத்தா, அந்த கஞ்சமணி எதுக்காக அப்படி அழுதா? சொல்ல வந்துருக்கோட்டுக்கு வந்தே.